வணக்கம் மாணவ செல்வங்களே நான் உங்களை ஒன்பதாம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன் நம்ம ஏற்கனவே பெரிய புராணத்தில் உள்ள மூன்று பாடல்களை படிச்சிருக்கிறோம் இன்றைக்கு நான்காவது பாடலும் ஐந்தாவது பாடலையும் பார்ப்போம் சரியா நான்காவது பாடல் அன்னம் ஆடும் அகந்துறை பொய்கையில் துண்ணும் மேதி படிய துதைந்தளும் கன்னி வாழையும் கமுகின் மேற்பாய்வன மின்னு வான்மிசை போலுமால் பாடலினுடைய பொருளை பார்ப்போம் அன்னம் ஆடும் அகன் பொய்கையில் அன்னங்கள் விளையாடக்கூடிய அகன்ற நீர்நிலைகளில் துண்ணும் மேதி படிய துதைந்தளும் மேதினா எருமை இந்த எருமையானது அந்த நீர்நிலைகளில் போய் விழுந்தெழும்போம் கன்னி வாழை கம்ஹின் பாய்வன அப்படி இந்த எருமையானது அந்த நீர்நிலைகளில் விழும்பொழுது அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய இளைய வாழை மீனானது கமுகின் மேல்னா பாக்கு கமுகு பார்த்துருப்பீங்கல்ல அந்த கமுகின் மேல் பாய்வன இந்த இளைய வாழை மீனானது கமுகின் மேல் பாய்ந்து போய் நிற்கக்கூடிய நிலையானது மண்ணு வான்மிசை வானவில் போலுமால் இந்த பாக்கு மரங்கள்ல மோதக்கூடிய காட்சியானது நிலையான வானத்தில் தோன்றி மறையக்கூடிய வானவில்லை போன்றது அப்படின்னு சொல்லி இந்த நீர்நிலையை யாது நீர்நிலை சோழ நாட்டினுடைய காவிரி நீர்நிலையை பற்றி கூறியிருக்கிறாங்க ஐந்தாவது பாடல் அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் பரிவுற தடிந்த பன்மியின் படர் குன்று செய்வார் சுரிவளை சொறிந்த முத்தின் சுடற் பொறுப்பு யாப்பார் விரிமலர் கற்றை வேரி பொழிந்திளி வெற்பு வைப்பார் பாடலினுடைய பொருள் அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார் அறியப்பட்ட கற்களை அடுக்கி ஒரு கூட்டமாக குவியலாக வைப்பாங்க பறிவுரத் தடிந்த பன்மீன் படர் குன்று செய்வார் பிடிக்கப்பட்ட பல வகையான மீன்களையும் என்ன செய்வாங்க அடுக்கி குவியல்களாக வைப்பாங்க சுரிவலை சொறிந்த முத்தின் சுடர் பெறும் பொறுப்பு யாப்பர் வளைந்த சங்குகள் ஈன்ற முத்துக்களையும் குவியலாக குவித்து வைப்பாங்க விரிமலர் கற்றை வேரி பொழிந்திளி வெற்பு வைப்பார் வெப்பனா மலை தேன் வடியும் வண்ண மலர்களையும் மலர் குவியலாக குவித்து வைப்பாங்க அது மலையை போல குவித்து வைப்பாங்க இப்படிப்பட்டவைகள் இந்த சோழ நாட்டில் குவிந்து கிடக்கும்